श्रीमाधवान्वयसुदाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्विदयमनुगणम् शिष्टता पूर्णमज्ञम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् सद्वस्तम् श्रीवराहम् यदि वरमनगम् देशिकम् संश्रयामि। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृद्यन्तरामानुजयधि नृपतेः प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमश्रीवासरामानुजमुनिमपरम् संश्रये ज्ञानवार्तिम्। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वर गुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीय किमत्यतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः। प्रणामम् लक्ष्मणमुनिः प्रदिघिण्णातु मामकम् प्रसाधयति यः सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम्। अस्मद्गुरुभ्यो नमः। श्री भाष्यकार जयंतिके उपन्यास रूपमाह अडियेन ஏதோ சில வார்த்தைகள் சொல்ல வேணும் என்ற பாகவதோத்தமர்களுடைய ஆக்ஞையை சரசாவகித்து அடியேனும் அடியேனுடைய மந்த மதிக்கு தக்கவாறு ஏதோ சிலவற்றை விஞ்ஞாபனம் செய்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். ஸ்ரீ பாஷ்யக்காரரும் ஆழ்வார்களின் அருளி செயல்களும் என்பதான தலைப்பு. முதலிலே இந்த தலைப்பினுடைய அர்த்தத்தை நாம் முழுவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்பவர் யார்? ஆழ்வார்கள் என்பவர்கள் எவர்கள்? அவர்கள் அருளி செய்வைகள் எவை என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு நம் சம்பிரதாயத்திலே மிக அதிகமாக கேட்கப்படும் கேள்வியான தன்னுடைய நவ கிரந்தங்களிலேயும் எதிலேயும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை மேற்கோளாக கூட நம் தர்சகஸ்தாபகரான ஸ்ரீ பாஷ்யக்காரர் காட்டவில்லையே, அதற்கு காரணம் என்ன? இப்படி பல வகை விஷயங்களை பற்றி அலசி
ஆராய இருக்கிறோம் இந்த உபன்யாசத்திலே. ஸ்ரீ ராமானுஜ முனி என்றதான சந்நியஸ்த திருநாமம் இருக்க, ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ற திருநாமமானது நம் தர்சக ஸ்தாபகரான ஸ்ரீ ராமானுஜருக்கு எப்படி அன்வர்த்தமாயிற்று என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுவது இயற்கையே. பகவான் வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு விசதமான வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யத்தை தலைக்கட்டி அதை கிடாம்பியாச்சானுடைய கையிலே சமர்ப்பித்து சரஸ்வதி பீடம் என்றழைக்கப்படும் சாரதா பீடத்திலே காஷ்மீரத்திலே அதை சரஸ்வதியினுடைய திருவடியிலே வைத்து கொணரும்படி ஸ்ரீ பாஷ்யக்காரர் அதாவது ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யனான கிடாம்பியாச்சானுக்கு ஆஜ்ஞாபிக்க, கிடாம்பியாச்சானும் அதை சிறமேற்கொண்டு இந்த காலம் மாதிரி ஃப்ளைட் பிடிச்சு போக முடிய காலம் அது, எத்தனை மாத காலம் நடந்து போகணும், அப்போ ஸ்ரீரங்கத்திலிருந்து காஷ்மீரம் வரையில் பாத யாத்திரையாகவே சென்று அந்த ஸ்ரீபாஷ்யம் ஆகிற ஸ்ரீகோஷத்தை சரஸ்வதி தேவியினுடைய பீடத்திலே சமர்ப்பிக்க, சரஸ்வதி தேவியும் அதை நன்கு கடாட்சித்தருளி மிகவும் களிப்புற்று சந்தோஷமடைந்து இதுதான் பிரம்மசூத்திரங்களுக்கு யதாவஸ்திகமான வியாக்கியானம், மிக உண்மையான வியாக்கியானம் இது ஒன்றே என்று கோற உகந்து தன் சிரசின் மேலே அந்த ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீகோஷத்தை வைத்து கொண்டு ஆனந்த கூத்தாடி அதற்கு பிறகு அதை இயற்றிய ஸ்ரீ ராமானுஜ முனி என்ற நம் எதிராஜருக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ற விருதையும் அவர் அருளி செய்ததான இந்த பிரம்மசூத்திர வியாக்கியானத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற திருநாமத்தையும் பிரசாதித்தருளினாள் சரஸ்வதி தேவி. அதற்கு பின்னர் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப ஸ்ரீரங்கம் எழுந்தருளும் போது தும்பையூர் கொண்டி என்ற இடைக்குல மூதாட்டி ஒருவனுடைய இல்லத்தில் இரவு தங்கி மறுநாள் காலையிலே தன்னுடையதான நித்திய அனுஷ்டானங்களையும் திருவாராதனம் முதலியவைகளையும் செய்துவிட்டு அவளும் மிகவும் பயபக்தியுடன் ஆச்சானின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரித்து கொண்டு அவர் உண்டு மிகுந்த சேஷ பிரசாதத்தையும் சுவீகரித்து கொண்டாள். அப்போ அந்த இடச்சி தான் கொடுத்த தயிருக்கு விலை கொடுக்க வந்த ஆச்சானிடம் விலை ஒன்றும் வேண்டாம், அதற்கு பதிலாக எனக்கு பரமபதம் கொடுக்க வேணும் என்று அவர் திருவடிகளிலே பிரார்த்தித்து நின்றாள் அந்த மூதாட்டி. அது தன்னால் ஆவதில்லை, திருவேங்கடமுடையானே பிரசாதிக்க வேணும் என்று ஆச்சானும் சொல்ல, அப்படியானால் தேவரீர் திருவேங்கடமுடையானுக்கு ஒரு சிறு முடிசீட்டு எழுதி கொடுக்க வேணும் என்ன, அதாவது இப்போ ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு சொல்கிறோமே அதை. ஆச்சாரம் அவளுடைய நிர்பந்தத்தினாலே ஒரு முடிசீட்டும் எழுதி கொடுக்க, அதை எடுத்துக்கொண்டு அந்த மூதாட்டி திருமலை பரியந்தம் செல்வதற்காக நடந்து போகிறாள். பாதி வழியிலேயே நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு தள்ளாடி தடுமாறுகிறாள். அப்பொழுது திருவேங்கடமுடையான் அந்த மூதாட்டியின் எதிரிலே வந்து
தானே வாங்கி பார்த்து வாசித்து அங்கேயே அந்த இடைக்குல மூதாட்டிக்கு பரமபதம் எழுதி அருளினான் என்பது குரு பரம்பரையிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோயிலேற கிடாம்பியாச்சான் திரும்பவும் வந்து யதிராஜருடைய திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அந்த சாரதா தேவி மிக உயர் உகந்ததான ஸ்ரீபாஷ்யத்தையும் ஸ்ரீபாஷிகாரர் என்ற திருநாமம் சாற்றப்பட்ட அந்த விருதையும் சமர்ப்பிக்க அன்று முதல் நம் யதிராஜர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று அழைக்கப்பட்டதாக குரு பரம்பரை சொல்லுகிறார். ஆழ்வார்கள் என்னும் சொல்லுக்கு நம் பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களிலே ஆழங்கால் படுபவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பன்னிருவர்கள். அவர்கள் மிக ஆழ்ந்த அத்தியாத்ம அறிவை உடையவர்கள் என்பது அவர்கள் அருளி செய்ததான 4000 திவ்ய பிரபந்தங்களை உற்று நோக்குவோருக்கு மிகவும் தெள்ள தெளிவாக புலப்படும். இவர்களை பராங்குஷ பரகாலாதிகள் என்று நம் சம்பிரதாயத்திலே பகர்வது வழக்கம். அறிந்து கொள்ள முடியாத வேதமாகிற மகாசமுத்திரத்திலே ஆழ்ந்து கிடக்கின்ற மந்திர ரத்ன அர்த்த விசேஷங்களையெல்லாம் தங்கள் திவ்ய ஞானத்தினாலே மூழ்கி எடுத்து அதை உலகில் உள்ள நம் போன்றவர்களுக்கு உபகரிக்கும் பொருட்டு அவர்கள் செயலாற்றியதாலே அவர்களை ஆழ்வார்கள் என்று நம் பூர்வாச்சாரியர்கள் பகந்தது மிக பொருத்தமே. இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அவதரிப்பதை ஸ்ரீ வியாச பகவானும் தன்னுடைய கிரந்தத்திலே ஸ்ரீமத் பாகவதத்திலே பரீட்சித் மகாராஜாக்கு உபதேசிக்கும் முகமாக கலௌ கலுபவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ க்வசித் க்வசின் மகாபாகா த்ரிமிடேஷு ச பூரிஷஹ தாம்ரபர்ணீன தீயத்ர க்ருதமாலாபயஸ்வினி காவேரீ ச மகாபாகா ப்ரதீ ச மகாநதீன் அருளி செய்திருக்கிறார். இதை நம் சுவாமி தேசிகனும் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலே தன்னுடைய குரு பரம்பரா பிரபாவத்திலே மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பன்னிருவரையும் பூதம் சரஸ்ய மகதாஹ்ய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாக பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் என்று நாம் பிரதி தினமும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை சேவிக்கும் முன்பாக தனியனாக சேவிக்கிறோம். இதைத்தான் நம் சுவாமி தேசியனும் பிரபந்தசாரத்திலே வையகமெண் பொய்கி பூதம் பேயாழ்வார் மகிழ்ச்சியர் ஹோன் மகிழ் மாறன் மதுரகவிகள் பொய்யில் புகழ் கோழியர் ஹோன் விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடி பொடிபானாழ்வார் ஐயனருட்கலியன் எதிராசர்தம்மோடு ஆறிருவர் ஓருவர் அவர்தாம் செய்ய தீயதமிழு பக்தி நான்கின் பாட்டின் தொகை நாலாயிரமும் அடியோ உங்கள் வாழ்வே என்று அதி அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். ஆனால் மணவாள மாமுனிகளோ தன்னுடையதான உபதேச ரத்தனமாலையிலே இந்த ராமானுஜ நூற்றாண்டாதி பற்றி பேச்சையே எடுக்கவில்லை. அதனால் சிலர்
நூற்றந்தாதி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சேராது என்று இன்றளவும் வாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் சுவாமி தேசிகன் சொல்லும் ஒரே பதில், அவர்கள் தங்களுடைய பூர்வாச்சாரியரான ஸ்ரீ பராசர பட்டரின் திருவடிகளிலே அபச்சாரப்படுகின்றனர், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று சொல்கிறார். இவ்வாழ்வார்கள் பன்னிருவரை பூமி பிராட்டியின் அவதாரமாக ஸ்ரீ ஆண்டாளையும் நம்மாழ்வாரின் சீடரான மதுரகவியையும் நீக்கி ஏனைய ஆழ்வார்கள் பதின்மர் என்றும் சொல்லுவதுண்டு. இதை நம் சுவாமி தேசியன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் பொய்கிமணி பூதத்தார் பேயாழ்வார் தன்புருணல் என்று நயம்பட சாதித்திருடுகிறார். அதற்கு பிற்பாடு நம்மாழ்வாரையே தனக்கு சர்வமும் தனக்கு இறைவனும் அவரே ஆச்சாரியரும் அவரே என்று இருப்பதை இன்பத்தில் இறைஞ்சில் இசையும் வேற்றில் என்ற பாசுரத்திலே தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே என்று மிக கம்பீரமாக அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ பாஷ்யக்காரரிடம் முதலியாண்டான் திருச்சந்த விருத்தத்தினுடைய 49வது பாசுரமாகிய கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட ரங்கரொட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டைமேயும் அந்த நீர ரங்கமே. ஏதோ பாஷிக்காரருடைய நவகிரந்தங்களிலேயும் எங்கேயுமே ஆழ்வார் சீசூத்திகளை மேற்கோளாக கூட காட்டாதனாலே அவர் ஆழ்வார் மக்களிலே அபிமானம் உள்ளவரோ இல்லையோ என்றதான சம்சயமெல்லாம் நீங்கும்படியாக அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே ஒரு அன்வர்த்தமான பெயர். அது எப்படி அந்த திருப்பாவை ஜீயன் வந்தது உங்களுக்கு தெரியும், அதனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை தன்னுடைய நவ கிரந்தங்களிலேயும் பிரதிபாதித்திருக்கிறார் நம் பாஷிக்காரர் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. அவர் இந்த மதஸ்திரயத்தாலும் மூன்றை மட்டுமே பிரமாணமாக கொண்டவர்கள். உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், கீதை, இது பிரஸ்தான திரயம்னு சொல்லுவார். இந்த பிரஸ்தான திரயம் மட்டுமே வைதிகள் ஒத்துக்கொண்ட காலம் அது. அதனால ஆழ்வார்களுடைய சீசுக்தியை அங்கே நம் பாஷ்யக்காரர் கையில் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையே என்று அவருக்கு ஆழ்வார் மேலே அந்த அருளிச்செயல் மேலேயே ஊற்றம் இல்லை என்பதல்ல. இப்போ முன்னால அந்த கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூணிகோன் உண்டை கொண்ட ரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பெயர வாழைக்காய நீளமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர ரங்கமே அப்படின்னு ஒரு திருச்சிந்த விருத்த பாசுரம், 49வது பாசுரம். இதுல ஒரு சர்ச்சை வந்தது பாஷ்யக்காரருடைய அந்த மடத்துல. அப்போ இந்த முன்னுக்கும் பின்னுக்கும் சம்பந்தமே இல்லை. கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவி கூணிகோல் உண்டை கொண்ட ரங்கரொட்டி உள்மகிழ்ந்த நாதம் நண்டை உண்டு நாரை பேழ வாழைப்பாய நீளமே அண்டை கொண்டு கெண்டையும் அந்த நீர் அரங்கமேன்னு, இது இந்த அரங்கத்தினுடைய ஒரு இயற்கை வளத்தையும் செழிப்பையும் சொல்லுவதாக அமைகிறதே தவிர ஆச்சாரியன் திருவடி பணிந்து தேவரின் திருச்சிந்த விருத்தம் அத்தனையுமே மிக ஆழமான
உபனிஷத்தின் அர்த்தம் என்று சாதித்தீரே, இதுல அடி எனக்கு உபனிஷத்தினுடைய அர்த்தம் ஒன்றும் புலப்படலையேன்னு ரொம்ப பவ்யமா கேட்க, நம் எதிசார பௌமரும் முதல் இரண்டு வரிகளாலே கொண்டை கொண்ட கோதையான அரங்கநாச்சியாரின் மேலே அரங்கன் கொண்ட காதலையும், பின்னிரண்டு வரிகளாலே ஸ்ரீரங்கத்தில் ஊர்வலமானது கூறப்பட்டதையும் சொல்லி, அதற்கு பின்பு விசேஷார்த்தமாக நாரை நண்டை தின்றது அந்த உண்ட கிளைப்பினாலே அதனால் பறக்க அந்த நாரை பறக்க முடியவில்லை, மெதுவாக நடந்து தள்ளாடி நடந்து சென்றது. இதனை கண்ட வாளை மீன் நாரை தன்னை நோக்கித்தான் வருகிறது, தன்னை பிடித்து தின்பதற்காக என்று நினைத்து மிகவும் பயம் கொண்டது. அதனாலே அவ்விடம் விட்டு வேறோரிடம் பாய்ந்தது. இந்த இரு நிகழ்ச்சிகளையும் கண்டது ஒரு கெண்டை மீன். அதுவும் பயந்து தனக்கு இந்த நாரையினாலேயும் நண்டினாலேயும் என்ன கேடு வருமோ என்று அஞ்சி அருகிலுள்ள ஒரு கருணைதல் மலரின் அடியில் உள்ள நிழலில் நீரில் மறைந்து இருந்தது. இப்படிப்பட்ட வளப்பம் நிறைந்தது அரங்கம். இது அந்யாபதேசம். நண்டு சம்சாரிகள், சம்சாரிகளை நலிவது நாரை. நாரையாவது நாரைக்கு அழகு ரெண்டு, அது அகங்காரம் மமகாரம்ங்கிறதான அந்த இரண்டு அழகுகள். நண்டாகிய சம்சாரி இந்த நாரையாகிய அகங்கார மமகாரங்களினாலே நிர்மூலமாகிறான். இவ்விரண்டையும், அதாவது நாரையும் நண்டையும் கண்ட வாளை மீன் மற்றொரு சம்சாரி, அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள துள்ளி ஓடுகிறது. ஆனால் பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய கெண்டை மீன் வைஷ்ணவ சித்தாந்தத்திலே, அது பூர்வ ஜென்மத்தில் என்ன வாசனை இருந்ததோ என்னமோ, இந்த அகங்கார மகம்பார்களை பார்த்துவிட்டு கருணைகள் செடியில் உள்ள அந்த புஷ்பத்தினுடைய கரிய திருமேனி கொண்ட எம்பெருமானுடைய திருவடியின் நிழலிலே சரணாகதி பண்ணி அது இழைத்து போகிறது. இப்போ இது அந்யாபதேசமாகவும் சுவாபதேசமாகவும் தன்னுடைய சிஷ்யனான முதலியாண்டானுக்கு பாஷ்யக்காரராலே ஆழ்வார்கள் அருளி செயலே காட்டப்பட்டதான ஒரு அத்தி அற்புதமான விஷயம். தலை பெய்து யானும் திருவடி சூடும் தகைமையினார் நிலை பெய்த யாக்கைக்கு நோற்றையும் மாயமும் மாயம் செவ்வே நிலை பெய்தில்லாத நிலைமையும் கண்டோரசுரர் குழாம் தொலை பெய்த நேமி என்றாய் தொல்லையூழி சுருங்கலரேன்னு திருவிருத்தம் 90வது பாசுரம். இதன் கருத்தை கிடாம்பியாச்சான் விவரிக்க வேணுமாறு ஸ்ரீ பாஷ்யக்காரரம் வேண்டி விரும்பி கேட்க, தொலை பெய்த என்பதற்கு அழிவை செய்த என்று அர்த்தம், தகமையினால் என்பதற்கு அனன்யார்கள் சேஷபூதன் என்ற தகுதி, தலை பெய்து நான் உன்னை சேர்ந்து நிலை பெய்திருக்கும்படி யாக்கைக்கு இந்த உடலை பெறுவதற்கு சுருங்கலது நீள்கிறது, சுருங்குதலுடைய எதிர்மறை சுருங்கலது சுருங்குகிறது திரும்ப பிறக்காதது என்ற அர்த்தம். ஒரே சொல்லான சுருங்குகிறது என்பதை அது சுருங்கலது என்ற சொல்லாக ஆழ்வார் பிரயோகிச்சிருக்கார். அந்த பதத்திற்கு இரண்டு அர்த்தம்.
சுருங்குறது நீள்கிறது என்றதான, அதாவது பிரபன்னனையும் பிரபத்தி செய்யாதவனையும், அதாவது எவன் ஒருவன் பிரபத்தி செய்யவில்லையோ அவனுடைய வாழ்நாள் நீள்கிறது. எவன் ஒருவன் பிரபத்தி செய்து கொண்டு பிரபன்னனாக ஆகிறானோ அவனுடைய வாழ்நாள் சுருங்குகிறது என்பதை அதி அற்புதமாக இங்கே விளக்குகிறார் கிடாம்பி ஆச்சானுக்கு நம் பாஷ்யக்காரர். ஒரு சமயம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருமாலிருந்து சோலைமலைக்கு எழுந்துருவினார். திருமாலிருஞ்சோலைமலை என்னேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அந்த 10-8 திருவாய்மொழிய அனுசந்தானம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணார். கள்ளழகரான அந்த சுந்தரபாகுவை திருவடி தொழுது நிற்க, ஆண்டாளனுடைய நாச்சியார் திருமொழி நினைவிற்கு வர, நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு, 100 தடாவில் வெண்ணெய் வாயிலேந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோன்னு. ஆண்டாள் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசிலையும் வாய் நேர்ந்து பராவி வைத்ததை காரிகரமாக்கி உண்மையாகவே அமுது செய்து மிக்க ஸ்ரீ ஆண்டாளும் மிக மனம் மகிழ்ந்து எம் அண்ணாவோ என்று பாஷ்யக்காரரை கூப்பிட்டாளாம். இதனால்தான் ஆண்டான் வாழி திருநாமத்திலே இன்றளவும் நாம் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று சேவித்து வருகிறோம். அண்ணன் தானே தங்கைக்கு சீர் செய்வான், அதனாலே அண்ணன் ஸ்ரீ பாஷ்யக்காரர், தங்கை ஸ்ரீ ஆண்டாள், அதனாலே அவள் வேண்டிக் கொண்டதை பாஷ்யக்காரர் நிறைவேற்றினார் அல்லவா. இப்படி இருக்கும் காலத்திலே சைவ குதிருஷ்டிகளாலே தீங்கு ஏற்பட்ட போது மைசூருக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தை, அப்போது மேல்கோட் என்றதற்கு பெயர், இப்பொழுது திருநாராயணபுரம் என்று சொல்லுவோம், நாம் அழைக்கிறோமே அது, தனக்கு சொப்பனத்திலே சாதித்த திருத்துழாய் அந்த கல்யாணி இருக்க அந்த புஷ்கரணியினுடைய அருகிலே அந்த திருதண்டத்தால் கீழே அங்கே திருமண் கிடைக்கிறது. அந்த புற்றுக்கடியில் இருந்த எம்பெருமானை பிரதிஷ்டை செய்வித்து அவ்வெம்பெருமானுக்கு திருநாரணன் என்று பெயரிட்டு அந்த தேசத்துக்கு திருநாராயணபுரம் என்ற பெயரையும் நம் பாஷ்யக்காரர் சூட்டியதாக தெரிகிறது. பின்னர் உற்சவமூர்த்தியாக ராமப்பிரியர் தான் டெல்லியில் எம்மாடுராயன் என்பான் ஒருவன் அரண்மனையில் தங்கியிருப்பதாக சொப்னம் சாதிக்க டெல்லி செல்கிறார். வசுதேவ தேவகிக்கு 7வது கர்ப்பமான பலராமர் ரோஹிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டு பின் கோகுலம் மதுரா துவாரகை என்று வாழ்ந்த பலராமனுக்கு சதுர்முக பிரம்மா இந்த ராமப்பிரியரை எழுந்தருளி பண்ணி கொடுத்தாராம். அதனால் அது யாதவர்கள் வம்சத்தவனான குசனுக்கு கொடுக்கப்பட்டு அவனும் தம் குமாரத்திக்கு சீதனமாக கொடுக்க அவள் அதை யாதவகிரியில் தற்போதைய திருநாராயணபுரத்திலே ஆராதித்து வந்தபோது துருஷ்கர் படையெடுக்கும் போது அபகரித்து செல்லப்பட்டது. அந்த விக்கிரகம் டெல்லி போய் சேர்ந்தது. எம்மாடுராயன் சிறை விடுத்து கொணர்ந்த பல எம்பெருமான் விக்கிரகங்களை காட்ட அதில் மூலமூர்த்திக்கு ஏற்ற ஒருவரும் இல்லாதிருக்க மிகவும் மன உளைச்சலுடன் இரவு கழியும் போது திரும்பவும் தான் ராஜகுமாரி அரண்மனையில் உள்ளதாக சொப்னம் சாதிக்க நம் தர்சக ஸ்தாபன ஸ்ரீ பாஷ்யக்காரரும் திரும்பவும் சென்று அரசனிடம் விண்ணப்பிக்க அவனும் அவருடன் அந்த புறத்திற்கு வர
ராமப்பிரியரும் உடையவரை கண்டதும் இட்ட சட்டையும் சிறு சதங்கையும் இட்ட கஸ்தூரி திருநாமமாக தானிருந்த ஊஞ்சலிருந்து குதித்து ஓடி வந்து ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படியே கட்டி கொண்டான். பின்னர் ராஜாவின் அனுமதியுடன் அவரை ஏழப்பள்ளி கொண்டு திருநாராயணபுரம் வர அரசகுமாரியும் பிரிவாற்றமையினாலே அந்த ராமப்பிரியனை பிரிய முடியாமல் கூடவே வந்தாளாம். செல்வப்பிள்ளையும் அவளை கோயில் வாசல் வந்தபோது அந்தர்தியானமாக செய்து அனுகிரகித்தான். ஹஸ்த நட்சத்திரத்துல ஒரு சந்தோஷங்க நடக்கிறது. திருவாய்மொழி சேவித்து வருங்காலை நாலாம் பத்திலே முதல் பாசுரமான ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் அப்படிங்கிற பாசுரம் இருக்கே, அதிலே திருநாரணன் தாழ் காலம்பர சிந்தித்து உய்மினே என்று வரும்போது திருநாராயணபுரத்திலே திருநாராயணன் நாரணன் பாசுரமே ஒக்கும் என்று அதை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாத போதிலும் கூட அதை அந்த திவ்ய தேசத்திற்குரிய பாசுரமாக்கினார் பாஷ்யக்காரர் என்பது அந்த ஊரில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்றளவும் சொல்லி போவது. கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் என்னை சோர்விலனே என்ற அந்த அமுதனாரினுடைய வார்த்தைகளுக்கு அப்பட்டமான யதாவஸ்திதமான உண்மை பொருளாக விளங்கியவர் நம் பாஷ்யக்காரர். குலோத்துங்க சோழன் தில்லையின் நடராஜர் கோவிலிலே சிறப்புற விளங்குவதற்காக அருகில் இருந்த கோவிந்தராஜனை கடலிலே இடித்து எறிந்தான். தில்லை திருச்சித்திரகூடம் அழிந்ததை கேட்டு துயரமுற்ற நம் பாஷ்யக்காரர் சிஷ்யருடன் கடலுக்கு சென்று கோவிந்தராஜனையும் அவர் உற்சவ பேரரான வீதியார வருவானையும் மீட்டு அதை திருப்பதியில் தன் சிஷ்யனான அந்த கட்டியதேவன் என்கிற யாதவராயனான ராஜாவை கொண்டு கோயில் கட்டுவித்தார். அங்க நெடுமதில் சூழையோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்திற்கு ஓர் விளக்காய்த் தோன்றி விண்முழுதுமுயக்கண்ட வீரன் தன்னை வெங்கனொழுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சி திரகூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று ஒரோ கண்குளிர காணும் நாளே. பெருமாள் திருமொழியில குலசேகரப்பிரான் திருவேங்கடவனை திருவடி தொழுது நிற்குங்கால் பிள்ளாம் அகலகல்லே நிறையும் என்ற பாசுரத்தில் அடிக்கீழ் அமர்ந்து புகுவதெப்படி, புகுந்த பின்னர்தானே அமர முடியும் என்று கேட்க ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவருக்கு அத்தி அற்புதமான வியாக்கியானத்தை சொன்னார். இது நாம் ஒவ்வொருவரும் அனை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகலகில்லேன் இறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வார் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த பாசுரத்துல உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, புகுந்ததற் பின்தானே அமர முடியும், அமர்ந்த பின் எப்படி புக முடியும்? இப்போ நம்ம வெளியிலேருந்து அதுக்குள்ள வரோம், வாசல் வழியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே சோஃபாலையோ சேர்லையோ உட்கார முடியும். அப்போ புகுவதற்கு முன்னாயே அமர்ந்தால் எப்படி புக முடியும்?
அப்போ உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னா அது புகுந்து அமர்ந்தேனே என்றல்லவா இருக்க வரும். இது அமர்ந்து புகுந்தேனேன்னு இருக்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, இது எனக்கு சரியா மனசுக்கு படலையேன்னு சிஷ்யன் கேட்க, அதுக்கு பாஷ்யக்காரர் அத்தியற்புதமான வியாக்கியானத்தை சொல்றார். இப்போ சடகோபம் என்பது எது? நம்மாழ்வார் தானே, சாட்சாத் நம்மாழ்வார் தானே சடகோபம் எம்பெருமான் திருவடியாக இன்றளவும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ தான் திருமலையிலே அகலகில்லேன் இறையுமென் அலர்மேல் மங்கை உடைமார்வா நிகரில் முகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானேன்னு அவனை துதித்து அந்த எப்பொழுதும் நித்திய அனபாயினியும் என்றிருப்பதான பிராட்டியுடன் சேர்ந்த அந்த திருவேங்கடவனை நம்மாழ்வார் சரணாகதி பண்ண, அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்ட எம்பெருமானும் அவரை தனக்கு திருவடி நிலையாக பாதுகையாக சடகோபமாக இருக்க நியமிக்க, அதனாலே இன்றளவும் அந்த திருவேங்கடவனை தொழ செல்கின்ற அத்துணை பாகவதோத்தமர்களுடைய சிரசிலேயும் சடகோபம் சாதிக்கப்படுகிறது அல்லவா. அதனால இதிலிருந்து திருவடியின் கீழே புகுந்தார் நம்மாழ்வார், அதனாலே அவரை எம்பெருமான் தன்னை சேவிக்க வரும் பக்தர்கள் அனைவரின் சிரசிலேயும் புக வைக்கிறான். உன் அடி கீழ் அமர்ந்ததனால் உன் அடியவர்களின் சிரசிலே புகும்படியாக என்னை வைத்தாயேன் அந்த இடத்துல அர்த்தம். அதனாலதான் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அதி அற்புதமா பாஷிக்கார் வியாக்கியானம் பண்ணதாக சொல்லுவான். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கரிசைலம் தாட்சியாத்ரி சிம்ஹாசலௌ ஸ்ரீகூர்மம் பதரி நாராயணம் நைமிஷம் புஷ்கரம் சாலக்ராமம் ஸ்ரீமத்வாரபதி ஸ்ரீராமானுஜோயம் முனிங்கிறது அவருடைய திக்விஜயம், பாஷிக்கருடைய திக்விஜயம் பற்றியதாக இருந்தது. திருக்குறுகை பிரான் பிள்ளானை திருவாய்மொழிக்கு திருவாராயர் அப்படி வியாக்கியானம் பண்ண நியமித்தருள அவரும் பாஷ்யக்காரன் ஆக்கியை சிரமேற்கொண்டு செவ்வனே அந்த திருவாய்மொழியினுடைய வியாக்கியானங்களை அந்த திருவாயரால் அப்படியே அருளி செய்து கொண்டு வந்தார். அப்போது சிற்சில இடங்களிலே தனக்கு எழுகின்ற சந்தேகங்களை பாஷ்யக்காரர் சேமித்து விஞ்ஞாபனம் பண்ணுவார். அவர் அதுக்கு தகுந்ததான ஒரு வியாக்கியானத்தை சொல்லுவார், அதை பட்டோலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய திருவாராயிரப்படியிலே அதன் கருத்தை எழுதுவது என்பது வழக்கமாக கொண்டிருந்தார் திருக்குறுகை பிரான் பிள்ளான். அப்போ கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே நாரணன் எம்மான் பாரணங்காளன் வாரணம் தொலைத்த காரணம்தானே அப்படின்னு பாசுரம். அதுல எம்பெருமாம் ஸ்ரீ கண்ணனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் நண்ண வேண்டும் என்று ஆசையுடைய மனத்தை உடையவர்கள் நினைக்கின்ற திருநாமம் நாரணனே நாராயணனே
அவர்கள் எண்ணும் திருநாமம், ஒன்று ரெண்டு மூணு ஜபத்துக்கு என்றோம் இல்லையா, அப்போ அவர்கள் திருவஷ்டாட்சரத்தை ஜபிப்பார்கள். அப்படி என்ன இது? ஏதோ தான் சொல்வதல்ல, திருப்பாவைஜியர்னு பிரசித்தியா சொன்னோம். திருப்பாவையினுடைய அத்தனை சாரார்த்தங்களும் பாஷ்யக்காரர் மனசுல அப்படி எப்பொழுதும் நடையாடிட்டு இருக்கும். அதுல சொல்ற முதல் பாசுரத்திலேயே அங்கே கிருஷ்ணனை சொல்ல வந்த ஆண்டாள் நாராயணன் சொல்ல, நாராயணனே நமக்கே பறை தருவான். முதல்ல எல்லாம் வரும், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நீரழியும் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேர் குடுந்துழிலம் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே மறை பெறுவான். இப்போ யசோத மகன் யாரு? கூர்வேர் கொடுந்துழில் நந்தகோபன் குமரன் யாரு? கிருஷ்ணன் தானே. அப்ப அந்த கிருஷ்ணனை தானே சொல்லிருக்கணும் அந்த பாசுரத்துல. ஆனா என்ன சொல்றாண்டாள், நாராயணனே நமக்கே பறை தருவாள். அப்போ கிருஷ்ணனை அடைய வேண்டுமானால் எளிய வழி என்ன? அந்த நாராயணனை நினைப்பது, அந்த நாராயண மந்திரமான திருவஷ்டாட்சரத்தை ஜெபிப்பது அப்படிங்கிறத அத்தி அற்புதமாக பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணாராம். கண்ணனை, கண்ணனுடைய திருவடிகளை அடைய நினைத்திருப்பவர்கள் திண்ணமாக நாராயணன் திருநாமத்தை ஏன் எண்ண வேண்டும் என்றால், எண்ணும் என்பதற்கு நினைப்பதுன்னு சொன்னோம். ஜபத்துல ஒன்று ரெண்டு மூணு எண்றமோனோ, அதுல அடுத்த பாசுரத்திலேயே நாரணன் எம்மான் பாரணங்கு ஆளன்னார். பாரணங்குன்னா யாரு? பூமாதேவி. ஆண்டாள் அதுதான் முதல் பாசுரத்திலேயே கூர்வேர் குழுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏராண்ட கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான்னு சொன்னானோ. அப்போ கண்ணனை அடைய நினைக்கும் பிற கோதா பிராட்டி நாராயணத்திலே சரணாகதி செய்து வரையாகிற, அதாவது மோட்சத்தை கேட்கிறாள். அதனால் கண்ணன் திருவடியை அடைய வேண்டும் என்று எவனொருவன் நினைக்கிறானோ அவன் பூர்வகண்ட தயமந்திரத்தில் உள்ள ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே என்று உபாய அனுஷ்டானத்தை பண்ணி அதன் பிறகு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று திவ்ய தம்பதிகளின் திருவடிகளிலே கைங்கரிய சம்பத்தை பெற வேணும் என்பது மிக அற்புதமாக பாஷ்யக்காரராலே தன்னுடைய சிஷ்யருக்கு விளக்கப்பட்டது. அதுக்கப்புறம் முதல் தனிவித்தேயோ முழுமூலாதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன் நான். இது திருவாய்மொழி பத்தாம்பத்துல மேல ஒன்பதாவது அச்சிராதிகதியான சூழ் விசும்பணிமுகில் பதிகத்தினுடைய கடைசியிலே வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அண்டமில் பேரின் பத்து அடியோடு அங்கே கைலாக கொடுத்து பரியங்க ஆசனத்திலே ஏற்றி தன் மார்போடு கட்டி அணைத்து உச்சி முகர்ந்த பிறகு என நாள் வந்துனை வந்து கூடுவன்னான்னு ஆழ்வார் கேட்கிறாரே, இது சரியா தோணலையே. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின் பத்து அடியோடு இருந்த மெயின் ஒன்பதாம் அந்த இதுல கடைசியில கொண்டு முடிச்சுட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் பத்தாம் திருவாய் மொழியில அங்க போய் அதுக்கப்புறம் முதல் தனி வித்தேயோ மூலகாதிக்கெல்லாம் முதல் தனி உனவனு என நாள் வந்து கூடுவன்னான்னு எதுக்காக சொல்ற? எம்பெருமானை கூடிய விற்பாடு என நான்
என நாள் வந்து கூடுவன்னானா உன்னை என்னைக்கு கூடுவேணும்னா கூடின்னு இருந்தவன் அப்படி சொன்னா அர்த்தமே இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் இருக்கேன்னு கேட்க பாஷ்யக்கார அதுல இந்த பிலாக்கணம் ஆழ்வாருடையது எதற்காக அப்படின்னா திருவாரப்படியிலே பிள்ளான் இதை காண்பிக்கிறார். ஆழ்வார்கள் அருளி செயல்களை மனப்பாடம் செய்து தினம் ஒரு 100 பாசுரமாவது நாம் அனுசந்திக்க வேணும் அப்படின்னு ஒரு இதோட கூறத்தாழ்வான் பண்ணியிருந்தாராம். அப்போ ஒரு சமயம் இந்த தாளதாமர பதிகம் கடைசியில 10வது இது அது வந்தது. அதுல சூழ்விசம்பணி மிகுந்த தூரியம் முழக்கினங்கிற பதிகம் வந்தது. அதுல பாஷ்யக்காரருக்கு அப்புறம் நாம பரமபத அடைஞ்சோம்னா பாஷ்யக்காரர் நமக்கு பூரண பொற்குடம் வைக்கணும். அவரால சுவாகதம் நான் பண்ணப்படக்கூடாது, என்னால அவர் சுவாகதம் பண்ணப்படணும். அதனால அவருக்கு முன்னாலே நம்ம வைகுண்டம் போகணும்னு போய் ரங்கநாதரிடத்துல பிரார்த்திக்க ரங்கநாதரும் தந்தோம்னு சொல்லி கொடுத்தார். இத ஓடி வந்து அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, கையை பிடிச்சுதானே ஆயிடுச்சு போவான். அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து இது மாதிரி பெருமாளை கேட்டார், பெருமாளும் ரங்கநாதன் தரேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னே வெக்கிச்சு போயிட்டார் பாஷ்யக்காரர். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஏன் நான் என்ன அபசாரப்பட்டேன், என்ன ஏன் பிரியணும்னு ஆழ்வான் நினைக்கிறான் அப்படின்னு ரொம்ப சோகார்த்தரா இருந்தார். அப்போ திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பாஷ்யக்காரர் சேவிக்கிறதுக்கு நடத்துகிறார், சேவிக்கிறார். அப்படியே கட்டி தூக்கி என்ன பிரியணும்னு உனக்கு எப்படி, அதாவது சன்னியாசிகளுக்கே ஒரு பந்த பாசம், ஒருத்தர் மேல ஒரு அலாதி பிரியம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுவும் பாஷ்யக்காரர் அதுக்கு இலக்கணமா திகழ்ந்தவர். அவரிடத்தில் அந்த தன்னுடைய சிஷ்யனான அந்த கூறத்தாழ்வானுடைய நம்மளை விட்டு போனோம்னு நினைக்கிறானே தாங்க முடியல அவரால். அப்போ கேட்கிறார், என்ன பிரியணும்னு எப்படி உனக்கு தோணிச்சு? அது இல்லை, இந்த மாதிரி தலதாமர ஆரம்பிச்சு சொல்லிருந்தேன், சூழ்வேசம் பண்ணிக்கிறதுல அதுல பூரண பொற்குடம் இருக்குங்களுக்கு அப்போ பாஷ்யக்காரருக்கு அடியேன் சமர்ப்பிக்கணும், அதனால முன்னால போன ஸ்ரீ வைகுண்டத்திலும் அங்கே ஆச்சாரி சிஷ்ய பாவமும்னு இருந்தாராம். அப்படிப்பட்டதான இந்த ஆழ்வாசி சுக்திகளிலே தன் தானும் ஆழங்கால் பட்டு தன் சிஷ்யர்களையும் ஆழங்கால் பட வைத்தவர் நம் சுவாமி பாஷ்யக்காரர்னு சொன்னார். அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. மேலும் நேரம் கருதி அடியேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்ப அவகாசம் கிடைக்கிறதோ அப்போ மேற்கொண்டு இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விஞ்ஞானத்தை கொண்டு தலைகட்டுகிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதீஷிகாய நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷிகாய நமஹா.